கர்நாடகத்திலே முதல் விக்கெட் விழுந்திருக்கிறது. 2024 நடைபெற இருக்கிற பைனல் மேட்சில் மேன் ஆஃப் தி மேட்சாக எங்கள் தலைவர் மு க ஸ்டாலின் தான் இருப்பார் என்று நான் தேர்தல் கடைசி நாள் பிரச்சாரத்திலே ஓசூருக்கு அருகிலே 8ஆம் தேதி கூட்டத்திலே பேசினேன். ஆக அந்த தேர்தலுடைய முடிவு இன்றைக்கு காஷ்மீரத்திலிருந்து கன்னியாகுமரி வரை மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த 2000 ரூபாய் நோட்டுகள் மதிப்பீடு செய்வதற்கு கூட அந்த தேர்தல் முடிவுகள் ஒரு காரணமாக இருக்குமோ என்று சில அரசியல் தலைவர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அது நம்பத்தக்கதாகவும் இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட நிலையிலே தமிழகத்தில் அதிலும் குறிப்பாக எங்கள் முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் 23ஆம் தேதி சிங்கப்பூருக்கும் ஜப்பானுக்கும் முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழகத்திற்கு முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்காக சென்றிருக்கிற இந்த நேரத்திலே நித்தம் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த நாட்டினுடைய தொழிலதிபர்களோடு பேசி எத்தனை குறுநூறு ஒப்பந்தம் போட்டிருக்கிறார் என்பது செய்தித்தாள்களிலும் ஊடகங்களிலும் கடந்த 2 நாட்களாக எல்லா பத்திரிகையிலும் அகில இந்திய பத்திரிகையில கூட அதுதான் வருகிறது. அந்த அளவுக்கு முதலீட்டாளர்களை தமிழகத்துக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு தொழில் புரட்சி ஏற்படுவதற்கு தளபதி மு க ஸ்டாலின் அவருடைய முயற்சிகள் டெய்லி பத்திரிகைகளை வாயிலாக மக்கள் மத்தியிலே போய் சேருகிறது. எனவே இதை திசை திருப்புவதற்கு என்ன எண்ணத்தோடு தலைவர் மு க ஸ்டாலின் தமிழகத்துடைய முதலமைச்சர் ஊரிலே இல்லாத இந்த நேரத்தில் அவரை பற்றிய செய்திகள் தமிழகத்துக்கு வருகின்ற தொழில்களுக்கு பற்றிய முன்னேற்றமான செய்திகள் எல்லாம் வருவதை ஜீரணத்துக்குள்ள முடியாத பாஜக அரசு இன்றைக்கு ஒரு ரைடை நடத்தியிருக்கிறார்கள். ரயில் நடத்துவதை பற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டிலும் நாங்கள் எந்த காலத்திலும் கவலைப்பட்டது கிடையாது. 1976 எமர்ஜென்சி நேரத்திலேயே ரைடுகளை பார்த்து ரயில் என்றால் என்ன என்ற தெரியாத காலகட்டத்திலே பார்த்து சந்தித்து அவையெல்லாம் முறியெடுத்து வெற்றி பெற்ற ஒரு இயக்கம் இந்தியாவிலே உண்டு என்று சொன்னால் அந்த இயக்கத்துக்கு பெயர் திராவிட முன்னேற்ற கழகம். குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்களை அமைச்சர் அவர்கள் குறிவைத்ததற்கு என்ன காரணம்னா நீங்கள்லாம் 10 நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை பேட்டி கொடுத்ததை பல ஊடகங்களில் வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் அண்ணாமலை கர்நாடகத்தில் தோல்வியை சந்தித்து விட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தவுடன் தன்னை அடையாளம் காட்டிக்கொள்வதற்கு ஒரு பேட்டி கொடுத்தார். அந்த பேட்டியில் சொன்னார், பாஜக என்றால் என்ன, அதனுடைய அதிகாரம் என்ன என்பதையெல்லாம் அதனுடைய விளைவுகளை இன்னும் 10 நாளில் செந்தில் பாலாஜி சந்திப்பார் என்று பகிரங்கமாக சொன்னார். இன்று மட்டுமல்ல, 2022 ஆகஸ்டிலே சொல்லியிருக்கிறார். இப்பொழுது அமலாக்கப் பிரிவு பிஸியாக இருக்கிறது. அப்போது ஆகஸ்ட் 2022 அண்ணாமலை பேட்டி கொடுத்து பெற்றிருக்க டிவிலாம் வந்துச்சு. இப்போ பிஸியாக இருக்குது. அவங்க அதெல்லாம் பிஸியெல்லாம் முடிச்சிட்டு பிறகு செந்தில் பாலாஜிக்கு ரைடு நடுவார்கள் என்று பகிரங்கமாக பிஜேபியினுடைய தலைவராக தமிழ் மாநிலத்தில் இருக்கிற அண்ணாமலை சொன்னார். செந்தில் பாலாஜியை குறிவைப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலே 2021 தேர்தலில் கோவை மாவட்டத்திலும் கரூர் மாவட்டத்திலும் கணிசமான இடங்களை அதிமுக கூட்டணி பெற்றது. ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த 2 மாவட்டத்தினுடைய பொறுப்பை தலைமைக் கழகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு நடைபெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே 100க்கு 100 கோவை மாவட்டத்திலும் கரூர் மாவட்டத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆகவே அவரை முடக்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட காரியங்களிலே அண்ணாமலை திட்டமிட்டு செய்திருக்கிறார் என்பதற்கு அவருடைய பேச்சுகளே முன்னுதாரணமாக என்னால் காட்ட முடியும். ஆக இப்படிப்பட்ட காரியங்களை செய்வது, அதிலும் தலைவர் முதலமைச்சர் அவர்கள் இல்லாத நேரத்தில் இப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே செய்வது என்பது பிஜேபியினுடைய மிக கேவலமான அரசியலை காட்டுகிறது. அது மட்டுமல்ல, பொதுவாக நீங்கள் எல்லாம் உங்கள் அனைவருக்கும் தெரியும், ஒரு ரைடு நடப்பதற்கு முன்பாக அந்தந்த மாநில போலீஸ் இடத்தில் சொல்லி அவருடைய
உள்ளூர் போலீஸ்காரர்களோடு அழைத்து கொண்டு தான் எல்லா இடத்திற்கும் ரைடுக்கு போவது வழக்கம். அது நீங்கள் உங்கள் எல்லாருமே எல்லா பத்திரிகையாளருக்கும் தெரியும், நாடு இருந்த ஒரு விவகாரம். ஆனால் திட்டமிட்டு இன்றைக்கு அதிகாலையில் இருந்து கரூரிலே மற்ற இடங்களிலே செந்தில் பாலாஜிக்கு வேண்டப்பட்டவருடைய வீடுகள் எல்லாம் சோதனை செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறைக்கு தகவல் இல்லை என்று எஸ்பியே சொல்கிறார். இதிலிருந்து எனக்கு இருக்கிற சந்தேகம் என்னவென்றால், திட்டமிட்டு ஏதேனும் இப்படியே செய்கிற போது கொந்தளிப்பு ஏற்படும். காரணம் சாதாரணமாக உள்ளூரில் இருக்கிற பஞ்சாயத்து தலைவரை போய் அரெஸ்ட் பண்ணால் கூட அந்த ஊரில் அவர் செல்வாக்கோடு இருந்தால் ஒரு 10 பேர் வந்து எழுச்சியோடு அதுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க. அது இயற்கை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, போன ஆட்சி காலத்தில் விஜயபாஸ்கர் வீட்டிலே ரைடு நடந்தபோது என்ன நடந்தது, எவ்வளோ கலவரங்கள்லாம் நடந்தது. அன்னைக்கு அவங்க ஆட்சியில் இருந்தவர்கள் நடவடிக்கை எடுத்தார்களா? இல்லை. ஆனால் இப்பொழுது இந்த காவல்துறைக்கு தெரிவிக்காமல் இவர்கள் வந்து அங்கே கலவரம் செய்து வந்தது யாருன்றது யாருக்கு தெரியாது. மிஸ்டேக் ஆஃப் ஐடென்டிட்டி. வர்றவங்க ஐடின்னு தான் எப்படி தெரியும்? திடீர்னு ராத்திரி 3 மணிக்கு ஒருத்தர் வீடு போகிறானா, திருடுறதுக்கு வரானா, கொள்ளடிக்க வரானா, கொலை பண்ண வரானான்னு இட்ஸ் ரீசனபிள் டவுட் இல்லையா? நான் அதுவும் டே லைட்டில் வந்து பண்ணால் தெர் இஸ் நோ ஒருத்தர் என் வீட்டில் ராத்திரி 12 மணிக்கு ஒருத்தர் வரானா, எனக்கு பயம் இருக்குமா இருக்காதா? விதவுட் எனி ஐடென்டிட்டி, அவன் நல்லவனா, கொலகாரனா, திருடனா, அயோக்கியனா, எனக்கு கழுத்து பிடிச்சி சாவடிக்கு வந்தானா, என்னமோ வருமோ இல்லையோ. அதனால் செல்ஃப் டிஃபென்ஸுக்காக ஏதாவது நடந்திருக்கலாம். ஆனால் எங்களுக்கு தெரியும், குறிப்பாக எனக்கு தெரிந்தவுடன் உடனடியாக செந்தில் பாலாஜியத்தை நான் தொடர்பு கொண்டு காலையிலே யாரும் அங்கே இருக்கக்கூடாது, திமுகவை சார்ந்த யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். அவர் அனைவரும் கலைந்து போய்விட்டதாக சொன்னார்கள். இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, திட்டமிட்டு ஒரு லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணி ஐடி அதிகாரிகளை அழித்தார்கள் என்று செய்தி போட்டு அது ஒரு காரணமாக இந்த அரசின் மீது களங்கம் கற்பிப்புக்காக செய்யப்பட்டதோ என்று நடுநிலையோடு இருக்கக்கூடிய மக்கள் கூட இப்படி ஒரு சிந்தனை தோன்றக்கூடிய அளவுக்கு இந்த ஐடி ரைடு நடைபெற்றிருக்கிறது. நான் திட்டமிட்டு சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன், எத்தனை ரைடு வேண்டுமானால் நடத்தணும், அதை பற்றி கவலை இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி, தலைவர் மு க ஸ்டாலினுடைய ஆட்சியிலே அவர் வந்ததற்கு பிறகு எந்த யார் யார் தப்பு செய்திருந்தாலும், யார் தவறு செய்திருந்தாலும் நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம். அப்படி அதிகாரிகள் ரைடு நடத்தி என்ன முடிவு எடுத்தாலும் எடுத்துக்கிட்டு அதை பற்றி கவலை இல்லை. இந்த ரைடுகள் எல்லாம் என்னென்னது எல்லாருக்கும் தெரியும். டெல்லியில் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சராக இருந்தவர் குஜராத்திலே தேர்தல் பணி ஆற்றினார் என்பதற்காக கெஜ்ரிவால் அமைச்சரவையில் இருந்த துணை முதலமைச்சரை பீகார் ஜெயிலில் வைத்து மணி திவாஷ் அவர்கள் உள்ளே இருக்கிறார். அதேபோல் இன்னொரு அமைச்சர் கர்நாடக மாநிலத்தை, அதாவது சத்யேந்திர ஜெயின், கெஜ்ரிவால் கட்சியை சார்ந்த உயிருக்கு இன்னைக்கு போராடி கொண்டு ஜெயிலில் இருப்பதாக பத்திரிகைகள் கூட எல்லாம் வந்திருக்கு. ஆக ஒவ்வொரு மாநிலத்திலும் இது என்ன காரணம்னா, கர்நாடக தேர்தலுக்கு பிறகு எல்லா எதிர்கட்சிகளும் மிக வேகமாக இணையக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இதை சிதைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த மாதிரி ரைடுகள்லாம் நடத்திருக்காரு. நான் கேட்கிறேன், இதுவரையில் இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அது தோன்றிய நாள் முதல் இதுவரையில் நடத்தப்பட்ட ரைடுகளில் எத்தனை வழக்குகள் போட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது? பாராளுமன்றத்திலே தந்த தகவல் படி, ஆர்டிஐ தகவல் படி 0.05%, அதாவது 100 கேஸ் போட்டால் 0.5 கேஸ் தான் நிரூபிச்சிருக்காங்க. இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் போட்ட வழக்குகளில் 100 பேர் மேலே வழக்கு போட்டால் பாதி ஆள் மேல் தான் வழக்கு போட்டால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர்டிஐ மூலமாக கேட்டு. ஆகவே பழைய நான் ஏற்கனவே சொன்னதை போல் இந்த போர்க்களத்தில் படைகளை யூட்டு பயன்படுத்துவதைப் போல் குதிரைப்படைகள், காலாட்படைகள், இப்படி பல படைகளை பயன்படுத்துவதைப் போல இந்த இன்கம் டேக்ஸை வைத்துக்கொண்டு ரைடு நடத்தி பழிவாங்க நினைக்கிறார்கள். நிச்சயமாக அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. அதோடு மட்டுமல்ல, அந்த தாக்கப்பட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சம்பவம் உடனடியாக காவல்துறை கவனத்துக்கு போய் அதுக்கப்புறம் காவல்துறை போய் அவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்துருக்கு. ஆகவே திட்டமிட்டு ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ண வேண்டும் என்ற நோக்கத்தோடும், எங்கள் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் ஊரில் இல்லாத நேரத்தில் அவருக்கு அவருடைய ஆட்சியை அவர்
வெளிநாட்டு பயணத்திலே நித்த நித்தம் வருகிற செய்திகள், நூற்றுக்கணக்கான தொழிற்சாலைகள் தமிழகத்துக்கு வர, லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் மிக விரைவிலே தமிழகத்துக்கு வரப்போகிறது இந்த செய்தி. ஏன்னா 8 வருஷமாக மோடி அரசு வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பார் கொடுக்கல, 15 லட்சம் ரூபாய் போடுவார் போடலை. ஆக அவருடைய ஃபெயிலியர்ஸ் எல்லாம் மறைப்பதற்காக இப்படிப்பட்ட நடவடிக்கை செய்கிறார்கள்.